முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த டிஏ வர்கீஸ் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரையால 1976 பொதுத்துறையிலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட துறைதான் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை. கடந்த அதிமுக ஆட்சி வரை இந்த பெயரில் தான் செயல்பட்டு வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை என்ற பெயரை மனிதவள மேலாண்மை துறைன்னு கடந்த 2021 June 30 மாற்றி அமைக்கப்பட்டது. துறையின் பெயரை மாற்றினா போதுமா? அதற்கு கீழே செயல்படக்கூடிய தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்துக்கு நிரப்ப வேண்டிய மெம்பர்களை நியமிக்க வேணாமான்னு கேள்வி எழுந்திருக்கு. TNPSC சொல்லப்படுற தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்துக்கு ஒரு நிரந்தர தலைவரோடு 14 மெம்பர்கள் இருக்கணும். கடந்த அதிமுக ஆட்சியில TNPSC நிரந்தர தலைவரோடு 10 மெம்பர்கள் இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5 மெம்பர்கள் தான் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நிரந்தர தலைவரும் நியமிக்கப்படல. இதனால இகாக்கா இல்லாம கிடக்கு பணியாளர் தேர்வாணையம். அதாவது தற்காலிக தலைவரா ஓய்வு பெற்ற IAS முனியநாதன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இன்னும் 9 மெம்பர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்து 20 ஆகியும் தேர்வாணைய உறுப்பினர் காலி பணியிடங்கள் ஏன் நிரப்பப்படல அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. தேர்வாணைய காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்வுகள் தள்ளி போய்கிட்டே இருக்கு. தேர்வு முடிவுகள், நேர்முக தேர்வுகள், கவுன்சிலிங் இப்படி எல்லாமே தள்ளி போய்கிட்டு இருக்குன்னு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. தமிழகத்துல 1000 மாணவர்கள் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி கோச்சிங் சென்டர்கள் பணத்தை கட்டிட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேர்வுகளும் தேர்வு முடிவுகளும் தள்ளி போறது எவ்வளவு மன உளைச்சலை ஏற்படுத்தும்? குறிப்பா VOO, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட் உள்ளிட்ட பதவிகளுக்கான Group 4 தேர்வுகள், வருவாய் ஆய்வாளர், சார் பதிவாளர் உள்ளிட்ட பதவிகளை கொண்ட Group 2 தேர்வுகள் என அனைத்து தேர்வுகளும் மிகவும் தாமதமாக நடந்துகிட்டு இருக்கு. இதனால தேர்வு முடிவுகளும் தள்ளி போகுது. அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளும் காலம் தாழ்த்தப்படும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, போக்குவரத்து துறை, உள்ளாட்சித்துறை, மின்சாரத்துறை போன்ற பணியிடங்களும் TNPSC மூலமா நிரப்பப்பட இருக்கு. இதற்குண்டான ஆரம்ப கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கும் TNPSC நிரந்தர தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அவசியம். இவ்வளவு மிக முக்கியமான தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிகளை நிரப்ப வேண்டிய பொறுப்பு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கட்டுப்பாட்டில் உள்ள நிதி, திட்டம் மற்றும் மனிதவள மேலாண்மை துறைக்கு இருக்கு. ஆனா டிபார்ட்மெண்டோட பேரை மட்டும் மாற்றிட்டு நிரந்தர தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிக்காம இருக்கிறது நியாயமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அரசு பணிகளுக்காக தயாராகி வரும் மாணவர்கள்.